Question number exercise 3.7, the question number 13. The center of the circle x square plus y square minus 2x plus 2y minus 9 equal to 0 is center kandupidikanum. Center kandupidikka formula minus g minus f. Appo minus g varukiradhu f la vandu x ku pakkathula varudhu 2gx then 2fy the formula irukku equation namakku general equation la vandu இதுல பாதி ஒன்னு சைன் சேஞ்ச் பண்ணி இருக்கணும் இதுல பாதி ஒன்னு சைன் சேஞ்ச் பண்றப்போ மைனஸ் ஒன் பிகாஸ் சென்டர் ஃபார்முலா மைனஸ் ஜி மைனஸ் எஃப் இதில் 2gx பிளஸ் 2fy அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன். அப்போ இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அதில் ஹாஃப் ஆஃப் த வேல்யூ ஆர் டேக்கிங். நான் கமிங் டு த செகண்ட் ஒன், த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் ஆன் த எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் பாசிங் த்ரூ த ஆரிஜின். சென்டர் ஆன் த எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ எனி பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் என்ன a,0. இப்போ இது எக்ஸ் ஆக்சஸ். அப்போ எனி பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் a,0. அப்போ இதனுடைய சென்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. தென் தட் சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜின். நீ என்ன நினைப்பா மோஸ்ட்லி இங்க தான் வரும் அப்படின்னு நினைப்ப. அப்படி இல்லை, இந்த பெரிமீட்டர் இருக்கு இல்லையா, இது மேல இந்த 0,0 வந்து இருக்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து a தானே, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து சென்டர். அப்ப இது சம் பாயிண்ட் ஓ அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த ஓசியினுடைய டிஸ்டன்ஸ் என்ன, ஏ. அந்த ரேடியஸ் இஸ் நதிங் பட் ஏ, ஆர் ஈக்குவல் டு ஏ. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஏங்கிறப்போ இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஏ தெரியும். யூ நோ, இஃப் யூ நோ த ரேடியஸ் அண்ட் சென்டர் இந்த ரெண்டுமே தெரியும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ். ஸோ நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் மைனஸ் ஏ பி வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இங்கே சென்டர் ஆஃப் சர்க்கிள் என்ன, ஏக்கு ஏவே தான், பிளஸ் ஒய் மைனஸ் பி இடத்துல என்ன இருக்கு 0. அப்போ 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் இஸ் நத்திங் பட் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ. அப்போ இது வந்து ஏ அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வென் யூ எக்ஸ்பேண்ட் திஸ் யூ ஆர் கெட்டிங், இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ax பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ax பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் இது வந்து நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி கரெக்ட். நோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ரேடியஸ் கிவன், இதே மாதிரி இப்போ செஞ்ச அதே சந்தர் சென்டர் கிவன் ரேடியஸ் கிவன், வாட் இஸ் த ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் த ஃபார்முலா. எப்போ சென்டரும் ரேடியஸும் தெரிஞ்ச இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் இது வந்து என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஸோ எக்ஸ் மைனஸ், இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போ பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய், இங்கே ஒரு மைனஸ் அங்கே இருக்கு, ஒய் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ ஏற்கனவே அங்கே ரூட் இருக்கு, அது இல்லாமல் ஃபார்முலா படி ஒரு ஸ்கொயர் போடுறோம். அப்போ இது இது என்ன, இது கேன்சல் ஆயிடும். ஆர்ங்கிறது கொஸ்டின்ல இது ஆர் ரேடியஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் இது வந்து ஃபார்முலா படி வரப்போ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த இடம் இல்லை, நான் இதை கொஞ்சம் அழிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இஃப் யூ எக்ஸ்பேண்ட் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ax பிளஸ் ஏ ஸ்கொயர், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஒய் ஸ்கொயர் 2bx பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்கும், அந்த சைடு ரூட் கேன்சல் ஆயிடுமா, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடும். யூ டோன்ட் கேன்சல், இதையும் இதையும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா சேம் சைன் இருக்கிறப்போ
cancel பண்ணலாம் opposite side இருக்கிறப்ப cancel பண்ண கூடாது so x square plus 2ax plus y square 2bx இங்க ஒரு b square இந்த பக்கம் வந்தா ஒரு b square தான் அப்போ இது so இந்த ஆப்ஷன் வந்து இந்த ரைட் இன் ஆர்டர் அப்ப நான் பார்த்து எழுதியிருக்கேன் இதை அப்படியே ஆர்டர் எழுதிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஒரு சம் வந்து பார்க்கலாம் இந்த 16th question என்ன அப்படின்னா The combined equation of the coordinate axis. The question பார்த்தாவே நமக்கு தெரியுது கண்டிப்பா இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் அப்படின்னு சிக்ஸ்டீன் வந்து the combined equation of the combined equation of coordinate axis is xy equal to 0 இது நமக்கு ஜெனரலாகவே தெரியக்கூடிய ஒன்று 17th question வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ